ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி வர்மஹாலக்ஷ்மி நோன்பு பூஜை வீட்டில் எப்படி பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு 11 டேஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணி நின்றுருப்பீங்க. ஆனால் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவே பேடாக இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. அதோட மோஹித்தும் பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து வீழ்ந்துட்டு ஸ்டிச் போடுற அளவுக்கு ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணின்னு சேனலில் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பார்த்திங்கன்னா அம்மனை உட்கார வச்சுட்டேன், கால்சோ வச்சேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு சின்னதாக என்கிட்ட லக்ஷ்மி சிலை இருக்குது, அந்த அம்மாவை தான் உட்கார வச்சு அதுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணேன். அபிஷேகத்துக்கு நான் இன்றைக்கி பால், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா விபூதி, பன்னீர் இதுதான் எடுத்திருக்கேன். எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பாலை வந்து முக்கியமாக எடுத்துப்பேன், ஏன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது. அம்மனுக்கு ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் தான் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அம்மனை கழுவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி இப்படி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஊதுபத்தி காட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு குங்குமம் சேர்த்து அபிஷேகம் பண்ணிக்கினேன். அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனை பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு தாமரை பூ இந்த மாதிரி இந்த விளக்கில் வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறமா முத்து மாலை போட்டு தான் அலங்காரம் பண்ணேன். இப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 108 அஸ்தோத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பாட்டு, மகாலட்சுமி அஸ்தோத்திரம், மகாலட்சுமிக்கு அர்ச்சனை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்றதுனால இந்த மாதிரி பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்குமே அப்படியே பார்க்காம சொல்ல வராது, அதனால் டிவியில் போட்டு விட்டுட்டு ஒரு அஸ்தோத்திரத்துக்கும் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணின்னு பூஜை பண்ணிக்கினேன். அன்னைக்கு டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. இன்னதான் கஷ்டம் இருந்தாலும் நிஜமாக என்னால் பூஜை பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னும் போதுமே நான் வந்து அவ்வளோ டவுன் ஆகலை, ஆனால் மோஹித்துக்கு அண்ணும்போது நிஜமாக அவ்வளோ டவுன் ஆகிட்டேன், என்னால் பூஜை பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அம்மன் தொன்னை இருந்து கண்டிப்பாக நம்ம கையால் அம்மனுக்கு பூஜை பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி பூஜையும் அவ்வளோதான் அவ்வளோ திருப்தியாக நடந்துச்சு. இப்படி தான் எனக்கு அன்னைக்கு டே இருந்துச்சு. கண்டிப்பாக எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அம்மனோட ஆசீர்வாதமும் துணையும் இருந்தால் நம்மளால் எது வேணாலும் பண்ண முடியுன்ற தைரியமே அன்றைக்கி வந்து நான் பார்த்தேன். பாருங்கள், அவ்வளோ இதுவாக இருந்தால் நான் வந்து முன்ன நாள் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். வந்த பிறகு ஒரு ஒரு இடமாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹெல்ப்பு கால் வச்சுருந்தா பண்ணேன். அதனால் கொஞ்சம் இன்னுமே சீக்கிரம் ஆகிடுச்சு. வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா
இந்த பூஜை வேலை எல்லாமே நாம் தான் பார்க்க முடியும், அது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நாமளே இந்த பூஜை வேலை எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு தான் இப்படி பூஜை பண்ணேன். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பண்ணும்போது, அப்போ ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம், திருப்தி எல்லாமே கலந்து, நம்ம என்னதான் கஷ்டமாக செஞ்சுருந்தாலும் இந்த திருப்தி போதும் டப்பான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்படி எல்லாமே வாசப்படியிலேருந்து அதுக்கப்புறமா துளசி செடியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கினேன். சில்லி பூஜை பண்ணும்போதே நான் இதெல்லாம் பண்ணும்போதே வீடியோ பிடிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து சீக்கிரம் வேலை ஆகணும், சீக்கிரமே நம்ம பண்ணணுன்ற ஒரு டென்ஷன்லேயே பண்ணதுனால என்னால் நிதானமாக வீடியோ எடுக்க முடியல. சரி, வீடியோ பண்ணும்போதாவது வீடியோ எடுக்கல, அதுக்கப்புறமாவது சில கிளிப்ஸாவது நம்ம ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணேன். அடுத்தடுத்து வர பண்டிகை பூஜை எல்லாமே வந்து கண்டினியூஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், வெளியில் துளசி செடிக்கிட்ட அதுக்கப்புறமா வாசப்படியில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நான் வந்து அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அம்மன்கிட்டேயும் பாருங்கள், அம்மனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அர்ச்சனை எல்லாமே முடிஞ்ச பிறகு பூஜையை முடித்தோம். அதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயும் இப்படி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் வந்து பூஜை விளக்கெல்லாம் ஏற்றியுமே பூஜை பண்ணணும். காலையில் அம்மன்கிட்ட ஒரு கிளாஸ் பால் வச்சு 5 மணிக்கு எல்லாமே பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு அப்படி ஒப்பட் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து நைவேத்தியத்துக்கு வச்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி பூஜை பண்ணேன். அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு வெரைட்டி ரைஸ், ஒரு 5 வெரைட்டி ரைஸை செஞ்சுருந்தேன். தேங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், மிசிபிளபாத், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல், இந்த 5 வச்சு தான் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணேன். சாயங்காலம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கேசரிபாத் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு பூஜை பண்ணேன். நைட்டு டேட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வச்சு நான் பூஜை முடித்தேன். இப்படி தான் வந்து அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரசாதம், ஸ்வீட், இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி 5 நைவேத்தியம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன். அது வரைக்குமே ஒரு பொழுது இருப்பேன், நைட்டு தான் வந்து சாப்பிடுவேன். நைட்டு நம்ம மறுபடியும் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு பூஜை எல்லாமே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நைட் தான் வந்து சாப்பிடுவேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து வெத்தலை பார்க்க பழம் இப்படி தான் வந்து தாம்பலும் வச்சு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, கொம்பு, ஒரு மருதாணி, அதுக்கப்புறம் வளையல், பூ, இதோட தேங்காய், இத்தனையும் தான் வச்சு கொடுப்போம், பூ வைப்போம். மொத்தம் வந்து 9 வச்சு நான் வந்து இந்த வாட்டி வந்தவங்களுக்கு தாம்பலும் கொடுத்தேன். இப்படி வந்தவங்களுக்கு தாம்பலம் கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லது. அதுலேயும் தேங்காய் மருதாணி இதெல்லாமே வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு. எவ்வளோ தான் முன்ன நாள் வந்து அவ்வளோ டவுனாக இருந்தாலும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிவாக, அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக தான் என்னோடய பூஜை வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.